உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மறைந்த சுதந்திர போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான என் சங்கரையாவின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அப்போலோ மருத்துவமனைக்கும் நேரில் சென்ற அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி மற்றும் ஆ ராசா ஆகியோரும் சங்கரையாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே தமிழ்நாட்டிற்கு சங்கரையா ஆற்றிய தொண்டை போற்றும் வகையில் தகைசால் தமிழரான சங்கரையாவுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொடர்ந்து சங்கரையாவின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே சங்கரையாவின் மறைவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமான பேரிழப்பு என அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காக போராடி ஏறக்குறைய 9 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையில் சிறை வாழ்க்கையில் அனுபவித்து 2 ஆண்டு காலம் தலைமறை வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த மகத்தான தலைவருடைய மறைவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை காலை 10 மணிக்கு சங்கரையாவின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் இறுதி சடங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் கரத் உள்ளிட்ட பல அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நாளை காலை 10 மணிக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் பிரகாஷ் பொலிட்பியூரோ மெம்பர் தோழர் பிரகாஷ் கரத், கேரளாவுடைய மாநில செயலாளர் தோழர் கோவிந்தன் மாஸ்டர் உள்ளிட்ட பல அகில இந்திய தலைவர்கள் அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர இருக்கிறார்கள். சங்கரையாவின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, குடும்பத்தினருக்கும் கட்சி தோழர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை மக்கள் சேவையிலும் பாட்டாளிகளின் மேம்பாட்டிற்காகவும் அர்ப்பணித்த வீர தியாகி சங்கரையாவின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சங்கரையாவின் மறைவு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவருமான சங்கரையா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் சோசியலிச மாற்றத்திற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த சங்கரையாவின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி ஐயா சங்கரையாவின் மறைவு வருத்தம் அளிப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள சங்கரையாவின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க மறுப்பு தெரிவித்த தமிழக ஆளுநரை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்தார். டாக்டர் சங்கரையா என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்பட்ட போதும் அற்ப புத்தி உள்ளவர்கள் அதை கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.